வெல்கம் பேக் டு கேட்ரில்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு அகைன் ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க. இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல இருந்து என்னோட ஃபேவரட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் தென் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் சாப்பிடாமே நல்லா இருக்குன்னு சொல்வேன். ஏன் தெரியுமா? அந்த ஹோட்டலுக்கு என்னோட பேர் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். நீங்களும் மறக்காம நம்ம திருப்பூர்ல இருக்க கௌசி உணவகம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறீங்களோ இல்லை நேராக போய் ட்ரை பண்ணுறீங்களோ, பட் மறக்காம அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து நீங்களும் என்ன மாதிரி அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுங்க. இப்போ வாங்க என்னோட ஃபுட்டு நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பெருசாலாம் ஒன்றும் ஆர்டர் போடலைங்க, நாலே நாலு ஐட்டம் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்னா, கார்லிக் நூடுல்ஸ், சில்லி பரோட்டா, தூத்துக்குடி பறிச்ச பரோட்டா அண்ட் வெஜ் கொத்து பரோட்டா. இந்த பரோட்டா தாங்க என்ன ரொம்ப டெம்ப் பண்ணிருச்சு. அந்த அவசரத்துல நான் பரோட்டாவை பிச்சு போட கூட மறந்துட்டேன். பரவாயில்ல, தூத்துக்குடி பறிச்ச பரோட்டா. ரொம்ப எம்மிங்க, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. பொதுவா பரோட்டால வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், பட் இந்த பரோட்டா ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கு. பரோட்டா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன்னா, அதுவும் இந்த மாதிரி சூப்பரான பரோட்டா சாப்பிடும்போது ஆக்சுவலி எனக்கு ரிவ்யூ சொல்லவே தோணலை பரோட்டா சாப்பிட்ருக்கும் போது. இந்த பரோட்டாவுக்கு வந்து வெஜ், இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பரோட்டாவுக்கு நான் வெஜ் குருமா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், தனியாக எதுவும் ஆர்டர் பண்ணலை. அவங்க கொடுத்துருக்க குருமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. பரோட்டாவுக்கு நீங்கள் நான்வெஜ் கறி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட மறக்காமல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு போயிடலாமா? என்னோட ஃபேவரட்டான ஐட்டத்துக்கு வந்துட்டோம், கார்லிக் நூடுல். ஆக்சுவலி இந்த பார்சல் ஓப்பன் பண்ணோடனே நான் எடுத்து அப்படியே வாயில் போட்டு பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. பட் இவ்வளோ நேரம் எங்கள் அக்கா அதை புரிஞ்சு வச்சுட்டு தரமாட்டேங்களா? இப்போ தான் கொடுத்தா ஃபஸ்ட் அதை சாப்பிட சொல்லி அதில் பாதி மேடம் ஜி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. சாப்பிடும்போது எனக்கு வாயே வராது, அது எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்பைஸியாக. நீங்களும் கண்டிப்பாக கண்டிப்பாக மஸ்ட் மஸ்ட் ட்ரை கார்லிக் நூடுல் ஃப்ரம் கௌசி உணவகம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெஜ் கொத்து பரோட்டா. ஆனால் இது பார்க்குறதுக்கு லைட்டாக உப்புமா மாதிரி இருக்குங்க, பட் பரோட்டா அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் இதை சாப்பிட்றேன். பட் கண்டிப்பாக நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. பரோட்டாவில் ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க, வெஜ் பரோட்டா அப்படின்றனால கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. Sorry, that's my annoying sister.
இப்போதான் பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு வராங்க. நான் சாப்பிட்டு இருக்கிறது ஆக்சுவலி அவங்களுக்கு பொறுக்கலை, அதனால அவங்களுக்கும் சாப்பிட வேணும்னு சொல்லி இன்பிட்வீனில் என் வீடியோவை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதாவது வேணா என்ன கேட்டு தொலை, வீடியோவை கட் பண்ணி தொலையாது. ஓகே, இங்கே நிறுத்தணும் நம்ம, இங்கே நிறுத்தணும் நம்ம நம்மளோட வெஜ் கொத்து பரோட்டா. நல்லா இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போயிடலாமா? குருமா இதவே, சாரி இந்த வெஜ் கொத்து பரோட்டாவே ரொம்ப நேரம் சாப்பிட்ருக்கேன், சாப்பிட முடியல. ஃபைனலி சில்லி பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இது அப்படியே சைனீஸ் ஃப்ளேவரா இருந்த சைனீஸ் சில்லி பரோட்டா மாதிரி இருக்கீங்க. நீ ஃபுட் பிளாக் வச்சிருந்தா என்ன வேணா பேசுறியா? சைனீஸ் பரோட்டா எங்க சாப்பிட்டாங்க தெரியுமா? அதாவது சோயா சாஸ் போட்டிருந்தா நம்மளே சைனீஸ்ன்னு வச்சுக்க வேண்டியதான். ஆமாங்க, இது சில்லி பரோட்டாவில் கொஞ்சம் சோயா சாஸ் போட்டிருக்கேன், அதனால நானே சைனீஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் இருக்க எல்லா ஃபுட்டும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி சொன்னால் காசு போட்டு விடுமான்னு கேட்டுற போகிறாங்க. சாரி, ஒரு கொசு தொல்லை தாங்கவே முடியல. ஒரு ஒரு ஃபுட் ரிவ்யூ நம்மளை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நூடுல்ஸை கொடுத்து வாயடிச்சு வச்சுருக்கேன், அதனால் கம்மன் இருப்பாங்க. ஏமா, நடுவில் கையை அதிகமாக கொண்டு வர வீடியோக்கு நடுவில் உன்னை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ண முடியுதா? உன்னை வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியுதா? ஓகேங்க, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஃபைனலாக இந்த ஃபுட்டு பேக்கிங் எப்படி இருந்துச்சு, இதோட ரேட் எவ்வளோ, நமக்கு டெலிவரி டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். பை பை. ஓகே, அவ்வளோதான் கைஸ். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஸோ எல்லா ரிவ்யூவும் நான் லைனாக ஒன்றுனா சொல்லிடுறேன். இது நான் எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, ஸ்விக்கியில் தாராபுரம் ரோட்டில் இருக்க கௌசி உணவகம் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, உங்ககிட்ட காமிச்ச ஒரு நாலு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நிஜமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்வளோனா வெறும் 255 ருபீஸ் தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு, பை டூ கெட் ஒன் ஃப்ரீ, அதாவது ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்களும் அந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா சின்ன ஹோட்டல்லையும் எப்படி டீசெண்டாக ஒரு வாழையில வச்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப நீட்டாக டீசெண்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டெலிவரி டைம், தட் இஸ் அபவுட் ஸ்விக்கி ஐ திங்க், பட் சீக்கிரமாகவே எனக்கு டெலிவரி கிடச்சிச்சு. முன்னாடி ஒரு ஹோட்டலில் இருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், அதோட ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஆக்சுவலி அந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணிட்டேன், நிறையா டீடெயில்ஸ் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால நர்வஸில் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா டீடெயில்ஸும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் என்னன்றத எனக்கு கமெண்ட்ஸ்லேயோ இல்லை பர்சனல் மெசேஜாவோ எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.